ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஜித் குமார் சுப்பிரமணியம் மற்றும் ஷாலினி பாபு கம்பாரிசன். இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. புனைப்பெயரும் தல அஜித் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவங்கள ஷாலினி அஜித் குமார் அப்படின்னு அழைக்கிறாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நடிகர், புகைப்பட கலைஞர் மற்றும் கார்பந்தேராக இருக்கார். நடிகை மற்றும் நடன கலைஞராக இருக்கார் ஷாலினி. நண்பர்கள் பார்த்திங்கன்னா சிவா, இவங்களுக்கு சிம்ரன் தான் நெருங்கிய நண்பராக இருக்காருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அஜித்குமார் மற்றும் ஷாலினியோட தனிப்பட்ட தகவல் பார்ப்போம். அஜித்குமார் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மே 1971 பிறந்திருக்காரு. 20 நவம்பர் 1979 பிறந்திருக்காங்க ஷாலினி. பிறந்த இடம் செகந்திராபாத், இவங்க கேரளாவில் பிறந்திருக்காங்க. வயசை பார்த்தீங்கன்னா 50, இதுவே ஷாலினிக்கு 42 ஆகுது. துணையை பொறுத்த வரைக்கும் ஷாலினி அஜித்குமார் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அஜித்குமார் மற்றும் ஷாலினியோட உடல் தகவல். அஜித்குமார் பார்த்தீங்கன்னா உயரம் எவ்வளோ இருக்காருன்னா 175 சென்டிமீட்டரும், ஷாலினி 168 சென்டிமீட்டரும் இருக்காங்க. எடையை பொறுத்த வரைக்கும் அஜித்குமார் 78 கிலோ இருக்காரு, ஷாலினி 61 கிலோ இருக்காங்க. கூந்தல் நிறம் பார்த்தீங்கன்னா அஜித்குமாருக்கு கருப்பு கலரில் இருக்குது, இதுவே இவங்களுக்கும் கருப்பு தான் இருக்குது. கண்ணின் நிறம் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் கருப்பு கலரில் இருக்குது, ஷாலினிக்கு ப்ரௌன் கலரில் இருக்குது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பல படங்கள், அருமையான ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஒரே குடும்பமாக வசிக்கிறாங்க. குடும்ப தகவலை பொறுத்த வரைக்கும் அஜித்குமாரோட அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகினி, இதுவே ஷாலினியோட அம்மா பேர் அலீஸ். அப்பா பேர் அஜித்குமாரோடது சுப்பிரமணியம். ஷாலினியோட அப்பா பேர் பாபு. மகன் பார்த்தீங்கன்னா அஜித்குமாருக்கு ஆத்விக் அப்படின்னு ஒருத்தந்துருக்காங்க, ஆத்விக் குமார் தான். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா மகள் ஒருத்தந்துருக்காங்க, அவங்க பெயர் அனுஷ்கா குமார். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ரெண்டு பேர்த்தோட பல படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இதுவே பார்த்திங்கன்னா நிறைய பேட்டிகளை என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, படிப்பை பொறுத்த வரைக்கும், பள்ளி படிப்பை பொறுத்த வரைக்கும் அஜித்குமார் ஆஷன் மெமோரியல் சென்னையில் படிச்சிருக்காரு, ஷாலினி பரமேஸ்வர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. கல்லூரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அஜித்குமார் எதுவும் போனதில்லை, ஷாலினி அவங்களும் போனதில்லை. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் ஏகே விமான பயிற்சி பண்ணியிருக்காரு, ஷாலினி எதுவும் பண்ணதில்லை. அறிமுகமானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் என்பிடி என் கணவர் அப்படின்ற படம் மூலமாக 1990 அறிமுகமாயிருக்காரு. என்டே மாமடி குடுமா அப்படின்னு தெலுங்கு படம் மூலமாக அறிமுகமாக இருக்காங்க ஷாலினி. அடுத்ததான் நிறைய பேட்டிகள்லாம் குறிப்பிட்ட சொன்ன தகவல் பற்றி பார்ப்போம் வாங்க. அஜித்குமாருக்கு பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டதுக்கு எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஷாலினிக்கு பால் வாழ்க்கை ரொம்ப பிடிக்குமா? பிடித்த இடங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை தான் ஃபேவரட் பிளேஸாக இருக்குது. ஷாலினிக்கு கோவா அதிகமாக பிடிச்சிருக்கு. பிடித்த நிறம் அஜித்க்கு கருப்பு கலர்லேயும், ஷாலினி அவங்களுக்கு கருப்பு மற்றும் நீளம் பிடிச்சிருக்குங்க. பிடித்த உணவு அப்படின்னு சொன்னால் தலைக்கு மட்டன் பிரியாணி அதிகமாக விரும்பி சாப்பிட்றாரு, ஷாலினிக்கு பட்டர் சிக்கன் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம் ரெண்டு பேர்த்தோட அதிகம் பேர் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா சொத்து தகவல் தான். சினிமா கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த படங்கள் அஜித்குமார் நடித்தது 52 படங்கள், ஷாலினி 84 படங்கள் நடிச்சிருக்காங்க. சம்பளமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாங்கிறது 100 கோடி ரூபாய், இவங்க வாங்கிறது 1 கோடி ரூபாய். இப்போ படங்கள்லேருந்து நடிக்கிறது கிடையாதுங்க. கார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொகுசு கார்கள் உட்பட மொத்தமாக 15 கார்கள் வச்சுருக்காரு, இவங்க கிட்ட 1 கார் வச்சுருக்காங்க. பங்களாக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பங்களாக்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, இவங்க கிட்ட 1 பங்களாக்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு யார் பிடிக்கணும் தான் மறக்காமல் தெரிவிங்க. உங்கள் கமெண்ட் நாங்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.